Hi friends, welcome back to my channel. In the video, lo pathingana na groceries vandu vaangittu vandirundhen. Actually, idu vaangittu vandu 10 days pakkamaachu. Some health problem, adanal videos vandu poda mudiyala. So, ini vandu continue poda try pandren. Idhula vandu enoda groceries vandu na eppadi purchase pannirundhen, adoda rate ella evlo appingiradhu vandu na idhula ungaloda share pannirken. Idhu vandu beginners oru sillarku vandu useful ah irukum. So அதனால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 வீக்கு தேவையான காய்கறிகள் வந்து நான் எப்படி வாங்கியிருக்கேன், அதே மாதிரி அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது வந்து நான் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த 1/2 கிலோ பேக்கெட்டு அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும். ஏன்னா நான் பருப்பு ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோவில் வாங்குவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகை பருப்பு வாங்குவேன் அப்படிங்கிறனால நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ டிஃபன் பாக்ஸஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுனால நான் பருப்பு ஐட்டம் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கினேன். அப்போ வந்து 1/2 கிலோவோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 1 மந்த்துக்கு வந்து அது கரெக்டாக ஈக்குவலாக வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸு கொடுத்து விட்றதுக்காகட்டும் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காகட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு நான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி முன்னாடியே வந்து வச்சுருவேன். இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முந்திரி வந்து தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன் கண்டெய்னரில். இது வந்து நம்ம பிரியாணி பண்ணும்போது எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பைசஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை தனியாக போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் நான் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்டில் பேரிச்சம்பளை வாங்கிட்டு வருவோம்ல, ஸோ அதையும் இந்த மாதிரி தான் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் பருப்பு ஐட்டம் மற்றபடி புளி மிளகாய் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான் நான் வந்து வாங்குவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ரேட் வந்து வந்திருக்கு. நீங்களும் வந்து நம்ம மளிகை சாமான வாங்கும்போது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்காமல் இந்த மாதிரி வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கி பாருங்கள், நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதேமாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ஐட்டம் நம்ம சோப்பு ஷாம்பு மற்றபடி கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஹோல்சேல் கடையில் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ சாமி பொருள் எண்ணெய் உதுபத்தி சூடு இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு 521 ரூபா வந்தது. அது இல்லாமல் எண்ணெயெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நான் லாஸ்ட் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் 1 லிட்டர் அந்த மாதிரி தான் வாங்குவேன். சப்போஸ் எண்ணெய் கடைக்கே போயிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு ஒரு 3 லிட்டர் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஸோ எண்ணெய் வந்து அடிக்கடி தீரும்போது வந்து அப்படி வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே பல்காக வந்து நான் வாங்க மாட்டேன். ஸோ நான் பல்காக என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன் அதோடய ரேட் எவ்வளோ வந்ததுங்கிறத மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த மாதம் வந்து அரிசி வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ கேஸும் எடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 2500 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுனாவே நான் அரிசி ப்ளஸ் இந்த மளிகை சாமான் இதுக்கு வந்து நான் முடிச்சுப்பேன். அதுக்கு மேலேயும் போகிற மாதிரி பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த அளவுக்குள்ளே தான் நான் மளிகை சாமானை வந்து பார்த்துப்பேன். அதுலேயே நம்ம நிறையா டிஷஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் வந்து சமைக்கலாம். பருப்பு ஐட்டம் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பழைய பருப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு நம்ம புது பருப்பை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய பருப்பை வந்து அதில் அது மேலேயே கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பழசை வந்து முதல்ல எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் வந்து இந்த வண்டு பிடிக்கிறதெல்லாம் வந்து இருக்காது. பருப்பு ஐட்டம் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி மிளகாய் புளி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தோடனே ஸ்டோர் பண்ணி நம்ம எந்தெந்த கண்டெய்னரில் கொண்டு வந்திருக்கோம் எதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது சிரமம் பக்கமாக அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குக்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் வந்து குக் பண்ணும்போது சமையல் கட்டில் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் லிஸ்ட்டு வந்து சொல்கிறேன். மளிகை கடையில் ஹோல்சேல் கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா 790 ரூபா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது 521 ரூபா வந்துச்சு. அப்புறம் 1 லிட்டர் வந்து ஆயில் வாங்கியிருந்தேன். மசாலாலாம் வாங்கியிருந்தேன், ஒரு 3 மசாலா வாங்கியிருந்தேன். கொத்தமல்லி பொடி, வரமிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் தூள் அந்த மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 1636 ரூபா எல்லாமே சேர்த்து எனக்கு இவ்வளோ வந்திருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் காய்கறி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாக் இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம அங்கே போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு வெஜிடபிள் வாங்குறதுக்கு போகிறீங்கன்னா வீட்டில் என்னென்ன இருக்குது இல்லைன்னு வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் என்னோடய வீடியோக்குள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டேன் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. 400 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறமா அதில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு 4 pieces வந்து மீசோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூஸும் நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம தேங்காய் மட்டும்தான் நான் திருவி வச்சுருப்பேன். இப்போ காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் 1 week பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் வந்து காய்கறிகள் வாங்கியிருந்தேன். சாமிக்கு பூலேருந்து நம்ம எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்தி சொல்கிறேன். ஸோ எல்லாமே சேர்த்தியே நான் ஒரு 350 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது ஏன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து சந்தையில் வாங்கியிருந்தேன். நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது வேறு எங்கேயாலும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வரவங்க அப்படியெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ நான் வந்து சந்தையில் போய் வாங்கினங்காட்டி மட்டும்தான் எனக்கு வந்து தக்காளி வெளியில் பார்த்திங்கன்னா 30 ரூபாய், பட் இங்கே எனக்கு சந்தையில் 20 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கும்போது தான் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம வந்து ஈஸியாக மணி சேவ் பண்ணலாம் அதுலேயும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எல்லாத்தையும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி கீழே வர்ற மாதிரி வைங்க. அப்படி வைக்கும்போது தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போடு இருக்கும்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கத்திரிக்காயெல்லாம் அழுகிரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி காம்பை வந்து எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து நான் முன்னாடி வாங்கிட்டு வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் 2 இருக்குது. ஸோ அதை நான் காம்பு எடுத்துகிட்டு வச்சங்காட்டி தான் எனக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து இது இப்படி இருக்குது. ஸோ இது வாங்கிட்டு வந்து ஒரு 7 days பக்கமாகச்சு. இந்த 2 கத்திரிக்காய் இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். கேரட்லேயும் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இன்னும் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ அப்போ வந்து நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் அவசர அவசரமாக நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன் மாதிரி முதல்ல பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3 fruit மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். ஸோ ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியில் எடுத்து தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால தான் அதை வந்து வெளியில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கருவேப்பிலை தலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இதில் போட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இருந்தது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு 3 நாளுக்கு ஒருக்க அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் மாற்றினா மட்டும் போதும். காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்குவேன் அப்படிங்கிறதுனால என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஒரு நாள் நான் வந்து ஃப்ரிட்ஜ் டூரும் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.